தமிழ் சினிமாவில் கடந்த 50 வருட காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முன்னணி வார பத்திரிக்கை வந்து ரொம்பவே பிரபலம். சில பல வார பத்திரிகை இருந்தாலும் கூட நம்பர் ஒன் வார இதழ் அப்படிங்கிற பேரை வாங்கின ஒரு இதழ் அது என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவையும் அந்த இதழையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய படத்தோட மதிப்பையே அந்த பத்திரிகையோட மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அவங்க வந்து நினச்சிக்குவாங்க. அது வந்து கமர்ஷியல் படமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆர்ட் ஃபிலிம் தனமான படமாக இருந்தாலும் சரி. இப்போது அது மட்டும் கிடையாது, அந்த பத்திரிகையால் பல நல்ல படங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்று ஹிட்டாகி அந்த இயக்கங்கள்லாம் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்க. உதாரணம் சொல்லால் 16 வயதில் பாரதிராஜாவாகட்டும், சேது பாலாவாகட்டும், நம்ம முள்ளும் மலரும் மகேந்தனாகட்டும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் இப்படி இப்போ வரைக்கும் அந்த இதழுக்கான மதிப்பு இருந்து தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அவங்க பெய்டு மீடியா மாதிரி ஆகிட்டாங்க அப்படி இப்படிலாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட தமிழ் சினிமாவில் வந்து அந்த இதழ் இந்த வாரம் எப்போ வரும், நம்ம படத்துக்கு எத்தனை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இயல்பான ஆர்வம் இப்போ வரைக்கும் அந்த இதழ் மேலே எல்லாருக்கும் இருக்குது. இப்போது இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 படங்கள். ஒன்று நம்ம மாரி சிவஜோட வாழை, 2வது சிவகாதன் தயாரிப்பில் சூரியன் நடித்த கொட்டுக்காளி, 3வது விமல் கருணாஸ் நடித்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை. இந்த 3 படங்களுக்கான மதிப்பெண்களை வந்து அந்த வார இதழ் வந்து இப்போ இந்த வார இதழில் மென்ஷன் பண்ணிக்காங்க. அதில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது வாழை கொட்டுக்காளி தான். சர்ப்ரைஸாக போகும் இடம் வெகு தூரம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. ஏன்னா அந்த வாழை கொட்டுக்காலுக்கு அப்படி ஒரு ப்ரொமோஷன் பண்ணாங்க விழுந்து விழுந்து. இதில் வாழை படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முழுக்க முழுக்க பாசிட்டிவாக ரிசல்ட்டை பெற்று நல்லா ஓடிட்டுருக்கு. இந்த படத்துக்கு அந்த வார இதழ் கொடுத்த மதிப்பெண் 56. அடேங்கப்பா 56 மதிப்பெண்களா அப்படின்னு எல்லாருமே வாயப்படுறாங்க. ஆனால் கொட்டுக்காலுக்கு பார்த்தீங்கன்னா வாழையாச்சி எப்படி பார்த்தாலும் அது ஒரு கமர்ஷியல் படம் தான். அதில் எந்த வித மாற்றுக்கிறது கிடையாது. என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் பாரத்தை ஏற்றினாலும் கிட்டத்தட்ட படம் முழுக்க பார்த்திங்கன்னா டீச்சரை லவ் பண்ணக்கூடிய ஒரு பள்ளி சிறுவன் அப்படிங்கிற அந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரே ஒரு காட்சி போதும், டீச்சரோட கட்சி படுத்து பையன் மூந்து பார்த்தலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுவே வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் படத்துக்கான ஒரு சீன் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அந்த அழகியல் இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை வந்து வேற அளவில் கொண்டு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே இது வந்து உண்மை சம்பவம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்த எல்லாருக்குமே ஒரு உழுக்கு உழுக்கிடுச்சு. சரி, இதுவே மெயின் ஸ்ட்ரீம் படம், ஆனால் கொட்டுக்காளி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு நிஜமான உலக சினிமா அப்படிங்கும் போது அந்த படத்துக்கு என்ன மார்க் தருவாங்க அப்படிங்கும் போது என்னதான் இருந்தாலும் வாழை என்கிற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்தை விட உலக சினிமாவுக்கு அந்த வாரதல் எப்பவுமே ஒருபடி மேலே தான் வைக்கும். ஸோ அப்படி தான் வாழைக்கு 56 மார்க் அப்படின்னா இந்த கொட்டுக்காலுக்கு 57 மதிப்பெண்களை கொடுத்து அதை வந்து மிகப்பெரியவளை கௌரவப்படுத்திக்காங்க. நிச்சயமாக அந்த வார இதழ் இப்போவும் நல்ல தரமான படங்களை ஆதரிக்கிறாங்க, நல்ல மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இந்த 2 படங்கள் உதாரணம். ஆனாலும் கூட விமல் கருணாஸ் அந்த போகுமிட வெகு தூரம் இல்லை அந்த படத்துக்கு 41 மதிப்பெண்களை கொடுத்துக்காங்க. ஆனால் அதையும் தாண்டிய அந்த மதிப்பெண்களையெல்லாம் தாண்டிய ஒரு படமாக தான், நல்ல மதிப்பீடு வாங்கிய ஒரு படமாக தான் அந்த படம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 2 படங்களுக்கான மார்க் ஓகே, பட் அந்த படத்துக்கான மார்க்கு இன்னும் கூட அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் ரசிகரோட எதிர்பார்ப்பும் கருத்தாக இருக்குது. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.